வெல்கம் சேனல் நம்ம பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் இரண்டு வரலாறுல ஃபர்ஸ்ட் பாடம் விஜயநகர் பாமனி அரசுகள் இந்த பாடத்தோட புக் பேக் எக்ஸைஸ் பார்க்கலாம் இருபத்தி ஐந்து ரொம்ப நம்பர் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் சங்கம வம்சத்தின் மிக சிறந்த ஆட்சியாளர் யார் தேவராயா செகேண்ட் ஆ ஆப்ஷன் செகண்ட் விஜயநகர கட்டட தூண்களின் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு குதிரை ஆ ஆப்ஷன் குதிரை சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார் இரண்டாம் விருபக்ஷராயர் மதுரை மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார் குமார கம்பனா இ ஆப்ஷன் பாமினி அரசில் சிறந்த மொழியெறிஞ்சராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் சுல்தான் ஃபெரோஸ் இ ஆப்ஷன் அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபர்ஸ்ட் ஒன் ஆரவீடு வம்சத்தின் தலைநகரம் பெனுகொண்டா ஓகே ஆரவீடு வம்சத்தோட தலைநகரம் எதுனா பெனுகொண்டா விஜயநகர பேரரசர்களால் வெளியிடப்பட்ட நாணயங்களுக்கு வராகன் என்று பெயர் ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் மஹமத் கவான் வெடிமருந்து தயாரிக்கவும் அதனை பயன்படுத்துவது பற்றி விளக்குவதற்காகவும் பாரசீக வேதியியல் அறிஞர்களை வரச் செய்தார் பாரசீக விஜயநகர் நிர்வாகத்தில் கிராம விவகாரங்களை கவுடா கவனித்தார் பொறுத்துக விஜயநகரா வெற்றியின் நகரம் பிரதாபருத்ரா ஒடிசாவின் ஆட்சியாளர் கிருஷ்ண தேவராயா அஷ்டதிக் கஜம் அப்துர் ரசாக் பாரசீக சிற்ப கலைஞர் தெனாலி ராமகிருஷ்ணா பாண்டுரங்க மகாமத்தியம் அடுத்து கூற்றை காரணத்தோடு பொறுத்துக்க இந்தியாவில் விஜயநகர அரசின் இராணுவம் அச்சுறுத்தக்கூடியதாக இருந்தது கூற்று இது காரணம் என்னென்னா விஜயநகர இராணுவம் பீரங்கிப்படை மற்றும் குதிரை படையை கொண்டிருந்தது ஸோ கூற்று காரணத்திற்கா காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் ஆ ஆப்ஷன் ரைட் ஆன்சர் அடுத்தது நூற்றி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா தவறான இணையை கண்டறியும் ஃபர்ஸ்ட் ஒன் பட்டு சீனா வாசனை பொருட்கள் அரேபியான்னு கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து தவறான இணை வாசனை பொருட்கள் வந்து மலபார் அரேபியா நாடில் வந்து குதிரை அப்போ ஆ ஆப்ஷன் தான் அதாவது இது வந்து தவறான இணைன்னு மார்க் பண்ணிக்கோங்க பொருந்தாததை கண்டுபிடி ஹரிஹர சகேன் மஹமது சவான் கிருஷ்ண தேவராயர் தேவராயா ஒன் ஸோ இதில் வந்து மஹமது ஒன் தான் ஏன்னா இவர் வந்து பாமினி அரசை சேர்ந்தவங்க மற்றவங்களாம் வந்து விஜயநகர பேரரசை சேர்ந்தவங்க கீழ்காணும் கூற்றுகளை ஆய்க பொருத்தமான விடையை டிக்கெட்டு காட்டவும் ஸோ ஃபர்ஸ்ட் பச்சை கலந்த நீல வண்ணத்தை கொண்ட விலையுயர்ந்த கற்களாலான அரியணை பாரசீக அரசர்களின் அரசவையை அலங்கரித்தன என ஃபிர்தோசி தன்னுடைய ஷா நாமா என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார் கரெக்ட் விஜயநகர பாமணி அரசர்களுக்கிடையே மோதல்கள் ஏற்படுவதற்கு கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட செழிப்பான பகுதி மற்றும் கிருஷ்ணா கோதாவரி நதிகளுக்கு இடைப்பட்ட கழிமுக பகுதியே காரணமாக அமைந்தது ஆமா ஸோ முதலாம் முகமது முல்தானில் கல்வி பயின்றார் இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் ஏன்னா முதலாம் முகமது கிடையாது நம்ம பார்த்தோம் இல்லையா முதலாம் முகமது கிடையாது அலாவுதீன் ஹாசன் ஷா இவர் தான் முல்தானில் கல்வி கற்றார் ஸோ அது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் அடுத்தது முகமது கவான் மூன்றாம் முகமதுவின் கீழ் தனித்தன்மை மிக்க பிரதம அமைச்சராக பணியாற்றினார் இதுவும் ரைட் ஸ்டேட்மெண்ட் ஸோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து சரி இங்கே கொடுக்கல அந்த இது கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் கொடுக்கல ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் தான் சரி இதுக்கு சரியா தவறான ஃபர்ஸ்ட் ஒன் பாமினி அரசை தோற்றுவித்தவர்கள் ஹரிஹரர் மற்றும் புக்கர் ஆவார்கள் ராங் ஸ்டேட்மெண்ட் ஹரிஹரர் அண்ட் புக்கர் கிடையாது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீனில் இருக்கு பாருங்க அதுக்கான ஆன்சர் அல்லாவுதீன் ஹசன் இல்லை

பாமினி அரசில் பதினெட்டு முடியரசுகள் இருந்தன சரி ஒன்று அல்லது இரண்டு வாக்கியங்களில் விடையளிக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் விஜயநகர் பேரரசின் நான்கு வம்சங்களின் மிகச்சிறந்த ஆட்சியாளர்களை எழுதுக ஸோ நான்கு வம்சம் அதுல மிக சிறந்த ஆட்சியாளர்கள் யார் பக்கம் நூற்றி பதினாலுல இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து சங்கம வம்சம்னு எழுதிக்கோங்க சங்கம வம்சம் அடுத்தது அதுல வந்து ஒரு ஐஃபன் போட்டு இரண்டாம் தேவராயர் அடுத்து சாலுவ வம்சம் இம் சாயிம்னு எழுதிக்கோங்க சாலுவ வம்சம் சாலுவ நரசிம்மர் இதில் ஒரு ஐஃபன் போட்டு சாலுவ நரசிம்மர் அடுத்து துலுவ வம்சம் எழுதிட்டு கிருஷ்ண தேவராயர் அடுத்தது பக்கம் நூற்றி பதினாறில் ஆரவீடு வம்சம் திருமலை தேவராயர் ஒரு ஒரு வம்சம் எழுதிட்டு அதில் வந்து சிறந்த ஆட்சியாளர் யாருன்னு எழுதணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் தலைக்கோட்டை போரை பற்றி எழுதுக பக்கம் தலைக்கோட்டை போர் இருக்கு இல்லையா அதில் வந்து இங்க பாருங்க மேல விஜயநகருக்கு எதிராக போர் புரிவதற்கான தக்கான சுல்தான்கள் ஓர் அணியில் திரண்டனர் எதிரிகளின் கூட்டுப்படைகள் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்தில் தலைக்கோட்டை என்னும் இடத்தில் விஜயநகர படைகளை எதிர்கொண்டன ராக்சஷ தங்கடி என்று என்றறியப்பட்ட இப்போரில் விஜயநகரம் தோற்கடிக்கப்பட்டது தொடர்ந்து நகரம் கொள்ளையடிக்கப்பட்டதோடு பயங்கரமான மனித படுகொலையும் அரங்கேறியது அது வரைக்கும் ரொம்ப நம்பர் சிக்ஸ்த்தில் செகண்ட் ஒன்னுக்கான ஆன்சர் பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதினீங்கன்னா அழகா இருக்கும் தேர்ட் ஒன் விஜயநகர அரசின் அரசமைப்பு முறையை பற்றி எழுதுக அரசமைப்பு முறை பக்கம் நூற்றி பதினேழு அரசமைப்பு முறைன்னு இருக்குது பாருங்க அரசமைப்பு பேரரசு பல்வேறு மண்டலங்கள் நாடுகள் ஸ்தலங்கள் கிராமங்கள் என பிரிக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு மண்டலமும் மண்டலேஸ்வரா என்ற ஆளுநரின் கீழ் இருந்தது கிராமமே நிர்வாகத்தின் மிகச்சிறிய அலல் அழகாக இருந்தது ஒவ்வொரு கிராமத்திலும் கிராம சபை என்று என்ற அமைப்பு இருந்தது கிராமம் தொடர்பான விடயங்களை கவுடா என்றழைக்கப்பட்ட அழைக்கப்பட்ட கிராம தலைவர் நிர்வகித்தார் பக்கம் நூற்றி பதினேழில் ரூப நம்பர் சிக்ஸ்த்தில் தேர்ட் ஒனுக்கான ஆன்சர் தக்கான சுல்தானத்தின் ஐந்து சுதந்திர அரசுகள் பேசு நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ நூற்றி இருபத்தி மூன்று இதுவரைக்கு பாருங்க பீடார் பீஜப்பூர் அஹமத்நகர் பிரார் கோல்கொண்டா ஆகியனவாகும் ரோம நம்பர் சிக்ஸ்த்தில் ஃபோர்த் ஒனுக்கான ஆன்சர் ஃபிஃப்த் ஒன் அலாவுதீன் ஹசன் ஷா கல்விக்கு ஆற்றிய பங்களிப்பை கூறுக பக்கம் நூற்றி இருபத்தி மூன்று அலாவுதீன் ஹசன் ஷா அலாவுதீன் கில்ஜியின் படைத்தளபதிகளில் ஒருவரான ஜாஃபர் கான் என்பவரின் முயற்சியால் முல்தானில் கல்வி கற்றார் அது ஃபஸ்ட் பாயிண்ட் அடுத்து பிரபுக்கள் குடும்பங்களை சேர்ந்த குழந்தைகள் போர் வீரர்களுக்கான கலைகளில் பயிற்சி பெறுவதற்காக பயிற்சி நிறுவனங்களை ஏற்படுத்தினார் இது செகண்ட் பாயிண்ட் ரோம நம்பர் சிக்ஸ்த்தில் ஃபிஃப்த்து ஒனுக்கான ஆன்சர் ரோம நம்பர் செவன் விரிவாக விடையளிக்க ஃபர்ஸ்ட் ஒன் கிருஷ்ணதேவராயரின் பணிகள் மற்றும் சாதனைகளை குறிப்பிடுக பக்கம் நூற்றி பதினைந்தில் இருக்குது பாருங்கள் கிருஷ்ணதேவராயர் இருக்கு இல்லையா துலுவவம்சம் அரசர்கள் வம்ச அரசர்களுள் மிகவும் போற்றுதலுக்கா உரியவர் கிருஷ்ணதேவராயர் ஆவர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் துங்கபத்ரா நதி பள்ளத்தாக்கு பகுதியில் சுதந்திரமாக செயல்பட்டு வந்த தலைவர்களை அடக்குவதே அவரின் முர் முதற்கட்ட தலையாய பணியாக இருந்தது செகண்ட் பாயிண்ட் பின்னர் குல்பர்காவை கைப்பற்றுவது அவரின் இரண்டாவது இலக்காக இச்சமயத்தில் பாமனி சுல்தான் முகமது ஷா அவருடைய அமைச்சரால் பதவி பறிக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தார் இது செகண்ட் பாயிண்ட் அடுத்து ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர் பிரதாப் பருத்திரையினரோடு போர் மேற்கொண்டார் சமாதானம் செய்து கொள்ள வேண்டுகோள் விடுத்த பிரதாபருத்தின் தமது மகளை கிருஷ்ணதேவராயருக்கு திருமணம் செய்து தருவதாகவும் கூறினார் போர்ச்சுகீசிய பீரங்கி படை வீரர்களின் உதவியோடு கோல்கொண்டா சுல்தானை கிருஷ்ண எளிதாக தோற்கடித்தார் தொடர்ந்து பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து ரெய்சூரை கைப்பற்றினார் ஸோ இதில் மாதிரி ஃபைவ் பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க எழுதிட்டு அடுத்து மழைநீரை சேமிப்பு குளங்களையும் நீர்த்தேக்கங்களையும் இது வந்து சாதனைகள் சாதனைகள்னு போட்டு கிருஷ்ண தேவராயர் அதுலருந்து உருவாக்கினார் வரைக்கும் எழுதிக்கோங்க அடுத்தது இலக்கியம் கிருஷ்ண தேவராயர் கலை இலக்கியத்தை ஆதரித்தார் இது செகண்ட் பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க ஓகே சாதனைகளில் அடுத்தது உயர் சிந்தனை வினா விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கான காரணங்கள் மற்றும் பாமனி சுல்தானின் பங்களிப்பை ஆராய்க பக்கம் நூற்றி பதினாறு நம்ம ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணோம் இல்லையா விஜயநகருக்கு எதிராக போர் புரிவதற்கு ரோம் நம்பர் சிக்ஸ்த்தில் செகண்ட் ஒன் ஆன்சர் அப்படியே எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு வரைபடம் விஜயநகர் மற்றும் பாமனி அரசுகளின் எல்லைகளை குறிப்பிடுக இந்த மேப் பார்த்தீங்கன்னா பக்கம் நூற்றி இருபதுல இருக்கு பாருங்க அதோட எல்லைகள் இதுதான் தான் இருந்து இது வரைக்கும்ன்ற மாதிரி மார்க் பண்ணுவோம் இந்த பிங்க் கலரில் போட்டிருக்காங்க இல்லையா அது வந்து எந்தது பாமணி அரசு கிரீன் கலரில் வந்து விஜயநகர அரசு இதோட அவுட்லைன் மார்க் பண்ணிக்கோங்க பவுண்ட்ரின்ற மாதிரி எல்லைன்ற மாதிரி ஸோ இதில் பிளேஸஸ் கேட்கலாம் இல்லை பவுண்ட்ரியை மட்டும் நீங்கள் மார்க் பண்ண சொல்லலாம் மேப் பொறுத்த வரைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் சமஸ்கிருதத்தில் எழுதிய புத்தகம் ஜாம்பவதி கல்யாணம் கிருஷ்ண தேவராயருக்கு பிறகு ஆட்சியில் அமர்ந்த பாமனி சுல்தானை குறிப்பிடுக யார்னா முகமது ஷா அடுத்து ஹசன் பாமன் ஷா தனது தலைநகரை எங்கு மாற்றினார் குல்பர்காவிற்கு ஹசன் பாமன் ஷா தனது தலைநகரை குல்பர்ப குல்பர்காவிற்கு மாற்றினார் ஸோ இந்த லெசனோட புக் பேக் எக்ஸைஸ் ஓவர் நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் இயர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்